அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹேமாஸ் நலபாகத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். மஷ்ரூம் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் எடுத்துருக்கு. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இந்தளவு இஞ்சி, நாலு பல் பூண்டு, இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு, அது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதையும் அது கூடவே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைய முடியாதவங்க லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் விட்டு பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி தான் வரும். இதை நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவர் அது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். அடுத்தது ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கறிவேப்பிலை, நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே அரை தக்காளி பழம் கட் பண்ணி போட்டால் போதும். ரொம்ப தக்காளி பழம் போட வேண்டாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் வேணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அல்லது இப்போ தேவைப்படுறவங்க கொஞ்சமாக இந்த மாதிரி பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்திக்கோங்க. ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது முந்திரி பருப்பு இந்தளவு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இது கூடவே போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம், காளான் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். 10 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை ஈவினிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். லேசாக மிளகு தூள் தூவிக்கலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே காளான் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் நம்ம வச்சுருந்தனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் சின்ன சின்னதாக சப்பாத்தி மாதிரி செஞ்சு அதை ரவுண்ட் ஷேப் வர வைக்கிறதுக்காக ஒரு சின்ன டம்ளர் அல்லது
மூடி ஏதாவது வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த மஷ்ரூமை எடுத்து ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து அதுக்குள்ளே வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் மடிக்கணும். மாற்றி மாற்றி மடிச்சிங்கன்னா அது வேறு மாதிரி வந்துடும், இல்லைனா பிஞ்சிரும். இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி அழகாக மடித்து வைங்க. மோமோ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இனி வேக வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக மடித்து மடித்து வச்சுருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் மடித்து வைங்க. இதெல்லாம் நம்ம இப்போ எண்ணெயில் தான் போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் மோமோவை வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன், அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். மாதிரியே எல்லா மாவையும் இந்த மஷ்ரூம் வச்சு ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு தனித்தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி கொஞ்சமாக மாவு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை நிறையா மாவு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஷேப் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது நல்லா ஒரு பப்ஸ் மாதிரியே இருக்கும். இதையும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன வாணலியை வச்சு அதில் எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் சுட்ட உடனே நம்ம செஞ்சு வச்சுருந்த மோமோவை இப்போ ஒவ்வொரு மோமோவை கையில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த கரண்டி இருக்கு இல்லையா, சல்லி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் ஒவ்வொன்றா வச்சு அப்படியே எண்ணெய்க்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. சிம்மிலேயே தான் வச்சுருக்கணும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், இல்லைன்னா மேலே மட்டும் நல்லா செவந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மிலேயே வச்சு இதை செஞ்சு எடுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வெந்து வந்தாச்சு மோமோ. அடுத்தது ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் நாலு மோமோ எடுத்து வேக வச்சுருக்கேன். அதுவும் வேகட்டும், 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நான் இந்த ஸ்பூனில் எடுத்து வைக்கிறது வேக வச்சு எடுத்த மோமோ. இந்த தட்டில் இருக்கிறது எண்ணெயில் போட்டு எடுத்தது. இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மீண்டும் ஹேமாவின் நலபாகத்தில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.